Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக எம்சிக்யூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா ஒரு ஒரு டாப்பிக்கில் எம்சிக்யூஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த பேசிஸில் இன்றைக்கி வந்து லிட்ரெரி டேர்ம்ஸ் அதாவது ஒரு சில டேர்ம்ஸ்லாம் ஒரு சிலர் காயின் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இந்த ஒரு இந்த டேர்மை யார் காயின் பண்ணுது அதை எந்த புக்கில் காயின் பண்ணாங்க எதுக்காக காயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் இருக்க எல்லா கொஷ் எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து கேட்டிருக்காங்க எஸ்பெஷலி யூஜிசி நெட்லேயுமே கேட்டிருக்காங்க டிஎன்செக்லேயும் கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ்லாம் தான் எடுத்து இங்கே ஒரு ஒரு சீக்வன்ஸாக கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கிட்ட நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் இந்த டேர்ம்ஸ் என்ன அதை யார் காயின் பண்ணாங்க அது எந்த புக்கில் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க ஸோ தட் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து எம்சிக்யூஸ் தான் கொடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் ஒன்று ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்மும் அது யார் காயின் பண்ணாங்கன்னோ இல்லை அதனுடைய மீனிங்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த அதில் இருக்க மீதி இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுனீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு பேப்பர் அண்ட் பென்னோட இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ த ஃபஸ்ட் கொஷின் த டர்ம் அ ஸ்டீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இஸ் டிரைட் ஃப்ரம் த ஃப்ரம் த ரைட்டிங் ஆஃப் ஸோ இந்த டேர்மை வந்து யார் காயின் பண்ணாங்க யாரோட ரைட்டிங்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வில்லியம் ஜேம்ஸ் ஸோ எந்த புக்கில் இருந்து எடுத்தாங்க அப்படின்றதையும் நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் த டேம் ஸ்டீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் வாஸ் டேக்கன் ஃப்ரம் த புக் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி தி டிஸ்கஷன் ஆஃப் ஃபேபுலா சுஷி வாஸ் அக்யூசன் ஸோ ஃபேபுலா சுஷி அப்படின்றது வந்து ஒரு லிட்ரீ டேர்ம் அந்த டேர்ம் வந்து எதில் இது வந்து ஒரு லிட்ரரி தியரி சொல்லலாம் இந்த லிட்ரரி தியரியில் வந்து இந்த ரெண்டு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்த டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரஷ்யன் ஃபார்மலிசம் ஸோ இது ஃபேபுலா அண்ட் சுஷி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேபுலா அப்படின்றது வந்துட்டு ஸ்டோரி சோஷி அப்படின்றது வந்து பிளாட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஸ்டோரிக்கும் பிளாட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸ்டோரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நார்மலாக வந்து இப்போ விக்ரம் வேதா படம் எடுத்துக்கோங்க இல்லை நார்மல் ஏதாவது ஒரு த்ரில்லர் மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த த்ரில்லர் மூவில எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சீக்வன்ஸா கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு ஆர்டராக கொடுத்துருக்க மாட்டாங்க முன்னாடி பின்னாடி என்ன நடந்ததுன்னு கொடுப்பாங்க அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் போவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அது வந்து பிளாட் அதாவது அந்த ஒரு ஸ்டோரியை இப்போ நார்மலாக வந்து அந்த ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை வந்து வளர்ந்துச்சு இப்போ பாகுபலிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தை பிறந்தது அந்த குழந்தைய வந்து அவங்க பாட்டி வந்து இது பண்ணிட்டாங்க அவங்க அம்மா ஸ்டோரி அந்த மாதிரிலாம் அப்பா பாகுபலி சொல்லி அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்தது அதை எப்படி காப்பாற்றினது அப்படின்லாம் வந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக சொல்லாமல் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ளாஷ்பேக்லாம் போயிட்டு போயிட்டு வர மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா கட்டப்பா வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி அது வந்து பிளாட்டு அது இல்லாமல் அந்த சீக்வன்ஸாக இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்களா அது வந்து ஸ்டோரி ஸோ ஃபேவ்லா அண்ட் சூஷியவோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் த டேம் கேர்ட்டல் சோனட் வாஸ் காயின்டு பை इट इस बै जेरा मैनलि हापिन डीएम हापिनम ஸோ இந்த சானட் வந்து பார்த்தீங்கன்னா டென் அண்ட் ஹாஃப் லைன் சம்டைம்ஸ் வந்து லெவன் லைன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ நார்மலாக வந்து டென் அண்ட் ஹாஃப் லைன்ஸ் சொல்லுவாங்க ஸோ நார்மல் சானட்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் லைன்ஸ் இருக்கும் பட் ஜிஎம் ஹாப்கின்ஸ் வந்து நிறைய விஷயத்தில் வந்து புது புது டேர்ம்ஸு புது புது டெக்னிக்ஸ்லாம் மீன்ஸ் கேப்பின் ஸ்ட்ரெஸ் கேர்ட்டல் சானட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவர் வந்து காயின் பண்ணியிருக்காரு அது எல்லாத்தையுமே நீங்கள் ஜிஎம் ஹாப்கின்ஸை பற்றி படித்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிபீஷியா மீன்ஸ் ஸோ பெரிபீட்டியா அப்படின்றது வந்து இந்த டேர்ம் வந்து காயின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டல் அரிஸ்டாட்டல் அவரோட பொயட்டிக்ஸ் அப்படின்றதுல ட்ராமா இருக்குது இல்லைங்களா ட்ராமாவோட எப்படி இருக்கணும் ட்ராமா எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு த்ரீ டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் பெரிபீஷியா அனாக்னா அனாக்னாரிசஸ் அண்ட் ஹமாஷியா ஸோ இது மூணுமே வந்து மேஜரான டேர்ம்ஸ் அரிஸ்டாட்டல் இது பண்ணதில் ஸோ அந்த பெரிபீச்சியா மீன்ஸ்

மெரிட்ஸ் டீமெரிட்ஸை பற்றி சொல்கிறது தான் வந்து கைனோக்ரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உமன் ஆஸ் ரைட்டர்ஸ் ஸோ த ட ட டேர்ம் கைனோ வாஸ் காயின்டு பை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைனோ மீனிங் பார்த்தோம் அந்த டேர்ம் கைனோக்ரிட்டிசிசம் யார் காயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலைன் வால்டர் ஸோ அடுத்த இதில் வந்து நாலு நான் சொன்னேன் இல்லைங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நாலு காலம் மாதிரி போட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டு காலமில் வந்து கைனோக்ரிட்டிசிசம் எழுதுங்க அடுத்து காயின் பை எலைன் வால்டர் அதுக்கப்புறம் வந்து அதனுடைய மீனிங் அதுக்கடுத்த காலமில் வந்து அது எந்த புக்கில் இருந்து அவங்க எந்த புக்கில் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றத காயின் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஸ்டே ரோ மாதிரி போட்டுட்டு கூட சாரி காலம் மாதிரி போட்டுட்டு கூட அதில் மேஜரான ரைட்டர்ஸ் யார் யார் அப்படின்றதையுமே நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் த டேர்ம் த ஃபிளஷ்லி ஸ்கூல் ஆஃப் போயிட்ரி இஸ் அசோசியேட்டட் வித் இட் இஸ் அசோசியேட்டட் வித் ப்ரீ ரெஃப்லெட்ஸ் ஸோ ப்ரீ ரெஃப்ளைட் பிரதர்ஹுட் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி லிட்ரரி மூமெண்ட்டில் நம்ம பார்த்தோம் ஸோ ஏஸ்தடிக்ஸ் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படின்ற மாதிரி வந்தவங்க பெயிண்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த நேம் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மெய்ட் அப்படின்ற ஒரு சூடானம் வச்சுட்டு யாரோ கொடுத்துருக்காங்க ஸோ அது யார் அப்படின்ற மாதிரி தெரியல எனக்கு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான் கமெண்டில் போடுங்க ஸோ இல்லை இந்த நேமில் தான் கொடுத்து யாருன்னு பேர் சொல்லலையான்றது தெரியல ஸோ தாமஸ் மெயிட்லேண்ட் அப்படின்ற ஒரு சூடனும் மிஷ்டு கண்டெம்ப்ரரி ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஆர்டிகளில் தான் வந்து இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்லி ஸ்கூல் ஆஃப் பாயிண்ட் இது வந்து ஆக்சுவலாக பாசிட்டிவாக சொன்னது கிடையாது நெகட்டிவாக சொன்னது நெக்ஸ்ட் தி டேர்ம் நெக்ரிட்யூட் வாஸ் காயின்டு பை ஏம் சிசேர் அண்ட் லியோபால்ட் சென் சென்கார் த டேர்ம் அமெரிக்கன் ரெனைசன்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பை சாரி இட் இஸ் எஃப்ஓ மேத்திசன் ஸோ ஆன்சர் வந்து நான் மாற்றம் கொடுத்துட்டேன் ஸோ இட் is எஃப்ஓ மேத்திசன் ஸோ இந்த எஃப்ஓ மேத்திசன் வந்து இந்த அமெரிக்கன் Renaissance அப்படின்ற நேம்லே அப்படின்ற நேம்லேயே வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த புக்கில் தான் வந்து அமெரிக்கன் Renaissance அப்படின்ற ஒரு டேம்மையும் காயின் பண்ணியிருக்காரு Next The term metaphysical poets was first used by டாக்டர் ஜான்சன் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு வந்தாலே டாக்டர் ஜான்சன் மெட்டாஃபிசிக்ஸ்னு வந்ததுன்னா இட் இஸ் ட்ரைடன் நெக்ஸ்ட் அனாக்னோரிசிஸ் இஸ் அ ட ட டேர்ம் யூஸ்ட் பை அரிஸ்டாட்டில் ஃபார் டிஸ்கிரைபிங் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தா வெரி பீச்சியாக பார்த்தோம் இது வந்து அனாக்னாரிசிஸ் நெக்ஸ்ட் வந்து ஹமார்ஷியா அப்படின்னா ட்ராஜிக் ஃப்ளா அதனுடைய மீனிங் வந்து ட்ராஜிக் ஃப்ளா ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மொமெண்ட் ஆஃப் டிஸ்க டிஸ்கவரி பை த புரோட்டகானிஸ்ட் ஸோ எப்படி சொல்கிறேன்னா அந்த ஒரு ஒரு தப்போ சரியோ ஒரு குட்லேருந்து ஒரு பேடுக்கு மாறுறதோ இல்லை ஒரு பேட்லேருந்து குட்டுக்கு மாறுறதோ அந்த ஒரு மொமெண்ட் நம்ம வந்து இது நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கவர் பண்ணுறாங்க இல்லையா ஸோ மேக்பத்துக்கு வந்து அந்த மேக்பத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விச்சஸ்லாம் வந்து நீ வந்து கிங் ஆஃப் ஸ்காட்லேண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு மொமெண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த இது வந்து ஓகே நம்ம கிங்காக மாறலாம் அப்படின்றத வந்து நம்ம அனாக்னோ ரிசஸ்ன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அவனோட ரிவர்சல் ஆஃப் ஃபார்ச்சுன் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து பெருபீச்சியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹமார்ஷியா அப்படின்றது ட்ராஜிக் ஃப்ளா வந்து அவன் வந்து மேக்பர்த் வந்து அம்பிஷியஸ் ஸோ அந்த இதையும் வந்து நம்ம சொல்லலாம் ஸோ திஸ் இஸ் அபவுட் அரிஸ்டாட்டல்ஸ் டேர்ம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரஃபி ஆண்டிஸ்ட்ரஃபி அண்ட் எப்போட் ஃபார்ம் த்ரீ பார்ட் ஸ்ட்ரக்சர் இன் கிளாசிக் ஓடு ஸோ ஓடு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஓடில் என்னென்னலாம் ஓடு இருக்குது அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது கோரஸ் எதில் வரும் எப்படி வரும் அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த எல்லா டேர்முக்கும் மீனிங்குமே கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் த கோரஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ கோரஸ் வந்து இந்த வேர்டு சாங் சிங் பண்ணும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு அப்புறம் சென்டரில் ஒரு இடத்துல பொசிஷனில் நின்று பாடுறது அதுக்கெலாம் தான் இந்த டேர்ம் காயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா அந்த நீங்கள் வீடியோ பாருங்கள் நெ த டேர்ம் கேம்பஸ் நாவல் இஸ் அசோசியேட்டட் வித் கிங்ஸ்லி அம்எஸ்

நிறைய பேத்துக்கு வந்து அந்த ஓகே எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா டக்கு டக்குன்னு சுச்சுவேஷன் மாறும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் அந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வந்து எப்போ யாருக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தெரியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரைட்டிங் இருந்தது அந்த பீரியடில் வந்த ரைட்டர்ஸோட ரைட்டிங்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் இருந்தது ஸோ அதை தான் வந்து அவங்கள தான் வந்து இந்த லாஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது யார் அப்படி காயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் ரூட் ஸ்டெயின் நெக்ஸ்ட் In his 1817 review of Coleridge's Biographia Literaria, Francis Jeffrey grouped the following poets together as the Lake School of Poets. Yar Wordsworth, Coleridge and Sade. Next, the term Theater of Cruelty was coined by Antonin Artaud. Uh, Next, the term cultural materialism is associated with

விம்சட் அண்ட் பியார்ஸ்லே ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நியூ கிரிட்டிசிசம்க்கு கீழே வர கிரிட்டிசிக் கிரிட்டிக்ஸ் ஸோ இது தவிர இன்டர்நேஷ்னல் ஃபேலசியை தவிர இன்னும் ஒரு ரெண்டு ஃபேலசி வந்து இவங்க வந்து காயின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு டேர்ம் வந்து ஃபாலசியில் தான் முடியும் அது என்ன டேர்ம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்டில் போடுங்க நெக்ஸ்ட் எலியட் யூஸஸ் த டேர்ம் அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் இன் ஹிஸ் எஸ்ஏ ஹாம்லெட் ஸோ இது வந்து ஒரு பேசி ரொம்ப ஃபேமஸான ஒரு டேர்ம் ஸோ ஹாம்லெட் வந்து இந்த அப்ஜெக்டிவ் கோரலிட்டிவ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மேக்பத்தில் தான் வந்து அது இருக்குது ஏன்னா மேக்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேடி மேக்பத் வந்து அவங்க மென்டல் ஸ்டேஜில் இல்லை அப்படின்றதுக்கு வந்து ஒரு நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு ஷேக்ஸ்பியர் பட் ஹாம்லெட்டில் அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஸோ இந்த டேர்ம் வந்து அந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு எலியட் பட் இந்த டேர்மை வந்து காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் ஆல்ஸ்டன் அப்படின்ற ஒரு பர்சன் தான் வந்து காயின் பண்ணியிருக்காரு அது வந்து எயிட்டீன் ஃபார்ட்டியில் ஸோ நெக்ஸ்ட் த டர்ம் ஈகோயிஸ்டிக்கல் சப்ளைம் வாஸ் காயின்டு பை ஜான் கீட்ஸ் யாருக்காக காயின் பண்ணியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் ஃபார் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஸோ இதை நம்ம ஜான் கீட்ஸோட வீடியோ பார்க்குறப்பயே மீனிங் வந்து பார்த்தோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோவும் பாருங்கள் ஸோ இதே மாதிரி ஷேக்ஸ்பியருக்காக இன்னொரு டேர்ம் வந்து காயின் பண்ணியிருப்பாரு ஸோ அது என்ன டேர்ம் அப்படின்ற மாதிரியும் அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் அதுவுமே நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் த டேர்ம் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் இஸ் காயின்டு பை ஐஏ ரிச்சர்ட் ஸோ ப்ராக்டிக்கல் க்ரிட்டிசிசமும் பார்த்தீங்கன்னா நியூ க்ரிட்டசிசம் நியூ கிரிட்டிசிசம் தான் அது த மாறிலாம் கிடையாது பேஸ்லாம் கிடையாது நியூக்ரிட்டசிசம் தான் ஸ்லைட்டு சேஞ்சு மட்டும் அதில் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இந்த கா இந்த புக் அந்த புக்கை எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா ஐஏ ரிச்சர்ட்ஸன் சாரி ஐஏ ரிச்சர்ட்ஸ் அவர் தான் இந்த டேர்மையும் காயின் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்

த ம் காமடி ஆஃப் மெனேஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஏர்லி பிளேஸ் ஆஃப் ஸோ இங்கே பார்க்கறது வேண்டியது மெனைஸ் அப்படின்றது இருக்குது ஸோ மேனஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஸோ காமெடி ஆஃப் மேனர்ஸ் வந்து பென் சாரி இட் இஸ் அ ரெஸ்டரேஷன் காமெடின்னு சொல்லுவாங்க காமெடி ஆஃப் மேனர்ஸ் வந்து ரெஸ்டரேஷன் காமெடினு சொல்லுவாங்க ஸோ பென் ஜான்சன் வந்து காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் ஸோ இது வந்து த காமெடி ஆஃப் மெனைஸ் அப்படின்றது வந்து யாரோட அசோசியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெரால்ட் பின்டர் நெக்ஸ்ட் த டேர்ம் எகோலாஜிக்கல் இம்பரியலிசம் வாஸ் கோயின்டு பை alfred crosby the term poetic justice was coined by thomas reimer so thomas reimer won the um, த ட்ராஜடிஸ் ஆஃப் த லாஸ்ட் ஏஜ் கன்சிடர்ட் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் வந்துட்டு எதுக்காக இதை காயின் பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க் ஷுட் இன்ஸ்பயர் ப்ராப்பர் ப்ராப்பர் மாரல் பிஹேவியர் அதாவது அந்த ஒரு ஒர்க் வந்து அது ஒரு ப்ராப்பரான மாரல் பிஹேவியரை பேஸ் பண்ணி அதை இருக்கணும் அதை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் தாமஸ் ரைமர் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டேர்மையும் காயின் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அனதர் டேர்ம் டு டிஸ்கிரைப் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் இட் இஸ் ஏஸ்தடிசம் ஐடென்டிஃபை த க்ரூப் பிலோ விச் இஸ் நோன் ஆஸ் த சன்ஸ் ஆஃப் பென் ஸோ சன்ஸ் ஆஃப் பென் அப்படின்ற நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பென் ஜான்சனோட ஃபாலோவர்ஸை தான் வந்து நம்ம சொல்லுவோம் இது கூடவே வந்து கவாலியர் போயட்ஸ் அண்ட் கேரலின் போய்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய டேர்ம்ஸ்லாம் வந்து இந்த சன்ஸ் ஆஃப் பென்னுக்கு கே சன்ஸ் ஆஃப் பென் கவாலியர் போயட் அண்ட் கேரோலின் போயட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து கோ ரிலேட்டடாக இருக்கும் ஸோ ஒன்று ஒரு ஒருத்தவங்களே வந்து இந்த மூணு குரூப்லேயும் இருப்பாங்க ஒரு சிலர் ஒரு குரூப்பில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபன்ஸ் ஆஃப் பென் அப்படின்னா பென் ஜான்சனை ஃபாலோ பண்ணுறவங்கள தான் அப்படி சொல்லுவோம் ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்லியம் காட்ரைட் ரிச்சர்ட் கார்பெட் தாமஸ் ரேண்டோல்ஃப் இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸோ அது யார் யார் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ திஸ் இஸ் அபவுட் லிட்ரரி டேர்ம்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் subscribe இதே மாதிரி இன்னும் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் you வெரி மச்